என்னுடைய இங்க பல பேர் என்னை பாராட்டி பேசிய அவர்களே, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வந்திருக்கிறேன் என்று சில பேர் சொன்னார்கள். நான் இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன், சின்னவராக வந்திருக்கிறேன், கதாநாயகராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு அதையெல்லாம் விட நான் பெருமையாக சொல்வேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி. என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலே பாதி தொகுதி மீனவர்கள் வசிக்கக்கூடிய தொகுதி. சென்னையிலே உங்களுக்கு தெரியும், மெரினா கடற்கரை என்னுடைய தொகுதியில் தான் பாதி மெரினா கடற்கரை இருக்கிறது. இன்னும் பெருமையாக சொல்றோம், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிற தொகுதியே ஒரு மீனவர்கள் இருக்கின்ற வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் எப்பொழுது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சென்றாலும் அவர்கள் உரிமையோடு வந்து என்னை அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கேயும் இப்படிதான் அவருடைய கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளை வைப்பார்கள். என்னை அவர்களுடைய செல்ல பிள்ளையாக, அவர்கள் வீட்டில் ஒருவனாகத்தான் என்னை அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நான் சேப்பாக்கம் திருவிடகேணி சட்டமன்ற தொகுதிக்கு வந்த மாதிரியே இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் தப்பாக எடுத்துக்கூடாது, அந்த அளவுக்கு என்னோட பாசத்தோடு என்னை வரவேற்றிருக்கிறீர்கள். அதற்கு நான் நன்றி தெரிவி எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். நீங்கள் எப்படி என்னை அன்போடு பாசத்தோடு பார்க்கிறீர்களோ அப்படித்தான் நானும் உங்களை அன்போடும் பாசத்தோடும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, முத்தமிழ்ஞர் கலைஞர் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி நம்முடைய மீனவ மக்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்துள்ளார்கள். கை ரிக்ஷாவை ஒழித்தவர் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல படகுகளில் இன்ஜின் பொருத்தி அதை விசைப்படகை ஆக்கியவரே நம்முடைய முத்தமிழ்ஞர் கலைஞர் அவர்கள் தான். பிறகு அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப இன்று ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் அளவுக்கு நாம் உயர்ந்துள்ளோம். மீனவர் நல வாரியத்தை முதன் முதல அமைத்து தந்தவரும் முத்தமிழக கலைஞருடைய ஆட்சிதான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தை தொடங்கியவரும் முத்தமிழக கலைஞருடைய ஆட்சியில். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்குவது முத்தமிழக கலைஞர் ஆட்சியில் தான் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. டீசல் மானியம் அதிமுக அரசு அறிவித்திருந்தாலும் அதை உயர்த்தி வழங்கியது நம்முடைய கழக அரசு தான், கலைஞர் அரசு தான். இதே கன்னியாகுமரியில் அப்பொழுது மண்ணெண்ணையில் இயங்கக்கூடிய சிறிய படகுகளுக்கு மண்ணெண்ணை வழங்கிய ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை, வெளிநாட்டு சிறையில் இருந்தால் அவர்களை உடனுக்குடன் மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முத்தமிழர் கலைஞருடைய அரசு தான் முன்னோடியாக செயல்பட்டு வந்தது. கலைஞர் வழிவந்துள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நடப்பாண்டில் வெளிநாட்டு சிறைகளிலிருந்து அடைபட்டு கிடந்த கிட்டத்தட்ட 170 மீனவர்களை மீட்டு தாயகம் அழைத்து வந்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க முடியாத 108 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ₹5,00,000, 14 நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 1,50,000 விதமும் மொத்தம் ₹6,00,000 வழங்கியுள்ளது திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடந்த 2021 ஆண்டு கடலோர மக்களுடைய சமூக பொருளாதார பாதுகாப்பினை உறுதி செய்திட கிட்டத்தட்ட ₹320 கோடியும், அதே போல் இந்த ஆண்டும் மீண்டும் ₹320 கோடியும் ஒதுக்கி நிவாரண தொகை வழங்கப்பட்டு உள்ளது. நாட்டு படகுகளை இயந்திர படகாக்கும் திட்டத்தில் ₹24 கோடி ஒதுக்கப்பட்டு அது பயனாளிகளுக்கு இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. 743 கோடி செலவில் கடலோர மாவட்டங்களில் கடல் அரிப்பு தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் மூலம் வணிக ரீதியான மண்ணெண்ணெய் மானிய விலையில் இந்த மாவட்ட கடல் மீனவர்களுக்கு இதுவரை 15,000 கிலோ லிட்டர் 6,000 மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை ஏற்கனவே ₹5,000 இருந்தது. நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாம் சொல்லியிருக்கிறோம், அது ₹8,000 உயர்த்தி தரப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த வருடம் தலைவர் அவர்கள் ஏற்கனவே அதை ₹1,000 உயர்த்தி ₹6,000 கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அந்த ₹8,000 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். 14 கடற்கரை மாவட்டங்களில் 2,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுவும் படிப்படியாக அந்த பணிகள் செய்து தரப்படும்.
கடலில் மீனவர்கள் காணாமல் போனால் 7 ஆண்டுகள் கழித்துதான் இறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்ற நடைமுறை உள்ளது. அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள். அவ்வளவு காலம் காத்திருக்க தேவையில்லை என்று உங்களுடைய கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறீர்கள். அதுவும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் கணவனை இழந்து குழந்தைகளை வைத்துக் கொண்டு போராடும் பெண்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் நியாயமானதுதான். அதுவும் கண்டிப்பாக அரசு பரிசீலனைப்படும். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தோம். அந்த கோரிக்கை குறித்து ஒன்றிய அரசுக்கு கண்டிப்பாக நம்முடைய அழுத்தம் தரப்படும். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் ஓய்வூதியம், கடலில் காணாமல் போனவர்களை கண்டறியும், விபத்துகளில் சிக்கியோரை மீட்டும் கடல் ஆம்புலன்ஸ் திட்டம், சர்வதேச அளவிலான அடையாள அட்டை, மீன்வளத்துறையில் வீடுகள் கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை, இப்படி உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் அரசின் கவனத்தில் உள்ளது. கண்டிப்பாக நிதி நிலைமையை பொறுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேற்றி தருவார் என்று நான் உங்களுக்கெல்லாம் உறுதிமொழி கூறுகிறேன். பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் சாகர்மாலா திட்டம், சென்னைக்கு அடுத்து மிகவும் அடர்த்தியாக மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த திட்டம் வந்தால் மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த சூழல் வரும், ஏற்படும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே ஒப்புக்கொள்ளாது என்பதையும் இங்கு நான் உங்கள் முன்னிலை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 13 கோரிக்கைகளை என்னிடத்திலே அளித்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முக்கியமாக காரணமாக இருந்தது அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் திரு மனோ தங்கராஜ் அவர்கள், திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், திரு மகேஷ் அவர்கள். எனக்கு தெரியும் நான் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எல்லா கோரிக்கைகளும் கொடுப்பீங்கன்னு. 13 கோரிக்கைகள் தவிர என்னிடத்திலே மேடையிலே பல்வேறு அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் அமைச்சரை கையோடு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அமைச்சர் மட்டுமல்ல அந்த துறை அதிகாரிகளையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நீங்கள் எண்ணுவது போல் நம்முடைய முதலமைச்சரிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக சரி செய்கின்ற தீர்வு காணப்படுகின்ற அந்த பணியிலே இந்த அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக அரசு கண்டிப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்று அந்த வாக்குறுதியை நான் அளித்து, ஒன்றிய அரசு மீனவர்களுக்கு எதிரான எந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக மீனவர்கள் பக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும், அதற்கு அதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உலக மீனவர் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.